நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தென்காசி மாவட்டம் சிவகிரி தென்மலை இந்திரா காலனியை விவசாயி முருகன் பஞ்சவண்ணம் தம்பதி இந்த தம்பதிகளின் மகன் தான் முனியப்பன் வயது இருபத்தி ஏழு ஜேசிபி டிரைவர் இவருக்கும் விருதுநகர் மாவட்டம் வில்லிபுதூரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் நாளை காலை சிவகிரி தென்மனையில் திருமணம் நடப்பதாக இருந்தது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் மணமகன் வீட்டார் கடந்த ஒரு மாதமாக செய்து வந்தனர் இதற்காக மணமகனான முனியப்பனின் தங்கையான முனீஸ்வரி சில நாட்களுக்கு முன்பே மதுரை மாவட்டம் பேரையூரில் இருந்து வந்திருந்தார் வீடு மற்றும் மண்டபத்தில் பந்தல் சமையல் அலங்கார ஏற்பாடுகள் செய்துவிட்டு மணமகன் முனியப்பன் இந்திரா காலனியில் உள்ள தனது வீட்டில் ஒரு அறையில் இரவு பனிரெண்டு மணி அளவில் தூங்கச் சென்றார் அதன் அருகே உள்ள மற்றொரு அறையில் தாயான பஞ்சவர்ணம் வயது ஐம்பத்தி ஒன்று தங்கையான முனீஸ்வரி வயது இருபத்தி நான்கு ஆகியோர் தூங்கிக் கொண்டிருந்தனர் அதிகாலை இரண்டு மணி அளவில் திடீரென முனியப்பனின் அடலர் சத்தம் கேட்டது இதையடுத்து பக்கத்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்த தங்கையான முனீஸ்வரியும் தாயான பஞ்சவர்ணமும் பதற்றமடைந்து ஓடி வந்தனர் அப்போது ஒருவர் கையில் அறுவாளுடன் அறையை விட்டு வெளியேறி வெளியேறியது தெரிந்தது கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த முனியப்பனை பார்த்து கதறி அழுத தாயும் தங்கையும் உறவினர்களை எழுப்பி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறும் கூறினார்கள் உடனே உறவினர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர் ஆம்புலன்ஸின் எழுத்து செல்ல வந்த மருத்துவ உதவியாளர்கள் முனியப்பனின் உடலை பரிசோதித்துவிட்டு அவர் ஏற்கனவே இருந்து தெரிவித்தனர் தகவலை அறிந்ததும் புளியங்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் இதில் மணமகனின் தங்கையான முனீஸ்வரியின் கணவரான சங்கிலி முருகன் வயது இருபத்தெட்டு என்பவர் என்பவர் பின் முரணான தகவல்களை கூறியதோடு மைத்துனர் இருந்துவிட்டாரே என கதறி அழுததில் ஒருவித செயற்கைத்தனம் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் உடனே அவரை தனி அறைக்கு கூட்டிச் சென்று போலீசுக்கு உரிய கவனிப்பை காட்டியதும் அவர் மாப்பிள்ளையான முனியப்பனை கழுத்தறுத்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் அவர் கூறுகையில் எனக்கும் முனியப்பனின் தங்கையான முனீஸ்வரிக்கும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது ஒரு வயதில் குழந்தை ஒன்றும் உள்ளது எனக்கு அடிக்கடி மது மற்றும் கஞ்சா புயக்கும் பழக்கமும் உண்டு இதனால் எனது மாப்பிள்ளையான முனியப்பன் மற்றும் மாமனார் மாமியார் என்னை மதிப்பதே இல்லை தங்கையின் கணவராகிய எனக்கு அழைப்பு அழைப்பு வைத்து திருமணத்துக்கு அழைக்க வேண்டும் அந்த முதல் மரியாதையை எனக்கு செய்யவில்லை இதனால் ஆத்திரமடைந்த நான் அவரை கழுத்தறுத்து கொலை செய்தேன் என்றும் கூறியுள்ளார் சிவகிரி தென்மலையில் நாளை திருமணம் நடக்க இருந்த நிலையில் புதுமாப்பிளை கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க